ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரெண்டு மிளகத்தி பாயிட் கொடுங்க. 5 ரூபாயில 10 ரூபாயிலப்பா. 5 ரூபாயில ரெண்டு பாயிட் கொடுத்துருங்க. இதோ வரேன். ஆ சரிக்கா. இந்தா மீதி. அக்கா நான் 200 ரூபாய் கொடுத்தேன்க்கா. 200 ரூபாயா? இல்லப்பா 100 ரூபாய் தான் கொடுத்தேன். என்னக்கா காசு அவங்க உள்ள போட்டு போய் சொல்றீங்க? நான் 200 ரூபாய் கொடுத்தேன்க்கா. யாரு போய் சொல்றாங்க? நீ 100 ரூபாய் தான் கொடுத்த. என்னாச்சு அண்ணா? 200 ரூபாய் கொடுத்து மிளகத்தி வாங்கினே. அக்கா 100 ரூபாய் தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. இல்ல மாமா, இவங்க 100 ரூபாய் தான் கொடுத்தாங்க. வேணா கல்லாப்பட்டியை திறந்து பாருங்க, நான் கொடுத்த 200 ரூபாய் இருக்கும். ஏங்க கல்லாப்பட்டியில காலையில இருந்து வித்த காசு எல்லாமே தான் இருக்கும், அதுல உங்களோட 200 ரூபாய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குனே நான் கொடுத்த காசு இல்லன்னா காசை வாங்கி கல்லாப்படி உள்ள போட்டு இல்லன்னு சொல்றீங்க? நீங்க விவரம் வியாபாரம் பண்றதுக்கு நான் காசு 100 ரூபாய் இல்லணுமா? வாய முடுங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபாய் தானே? ஆமா. இந்தாங்க புடிங்க. அந்த பயம் இருக்கணும். காசை கொடுத்தாச்சுல, எதுவும் பேசக்கூடாது, கிளம்புங்க. இல்ல மாமா, அவன் 100 ரூபாய் தான் கொடுத்தான். தெரியும், வேணும்னே தான் ஏமாத்துறாங்க. கடை வச்ச காலத்திலிருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. 5 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தன்னு சொல்லுவாங்க, 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கஸ்டமர் காசு கொடுத்தாங்கன்னா காசை வாங்கி கல்லாப்பட்டில போடாத, கஸ்டமர் போற வரைக்கும் காசை மேலேயே வையின்னு. இல்ல மாமா, இதோ ஞாபகம். நம்ம கவனமா இல்லைனா இப்படிதான் நம்ம காசை யாரோ தின்னுட்டு போவாங்க. வேலையை பாரு போ. மாமா சொல்லு. வணரமா, நான் உனக்கு சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். சமோசாவா? இந்த சாப்பிடு. பொட்டேட்டோ சமோசா, பொட்டேட்டோ சமோசா தான். நீ ஏன்டி அப்படி பாக்குற? ஏன் உன் இமை புருவங்கள்லாம் இப்படி லாக் ஆயிருக்கு? அதன் காரணம் என்ன? ஏன்டி அடிக்கிற? எது கொண்டு வந்து கொடுத்தாலும் லொடுக்கன வாங்கி வாயில போட்டுப்பியா? பொண்டாட்டி ஆசைய வாங்கிட்டு வந்தாலே அவளை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேப்போம், இல்ல அவளுக்கு ₹1 ஊட்டி விடுவோம். அதான் தோணவே தோணாத உனக்கு? ஏய் நீ இன்னும் சாப்பிடலையா? இந்தா சாப்பிடு. நீயே தின்னு பண்ணி மாதிரி. சாரிடி உணரம்மா, நல்லா பசி நேரத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தியா, அதான் டக்குன்னு வாயில போட்டுக்கிட்டேன். உன்னை யார் அல்பத்தனமா ஒரே ஒரு சமோசா வாங்கிட்டு வர சொன்னது? ரெண்டு சமோசா வாங்கிட்டு வந்தா நீயும் சாப்பிட்டுக்கலாம்ல? நான் கேட்டது சமோசா இல்ல என்னடி கூட பைக்குள்ள இத்தனை சமோசா இருக்கு? இத்தனை சமோசா வாங்கி வச்சிட்டு தான் சீன் போட்டியா? என்னத்த சீன் போட்டாங்க? நான் கேட்டது சமோசா இல்ல உன் பாசத்தை தான். அடி பாவீங்களா. சரி கேப்போ. மாமா இன்ன எங்கயாச்சும் சம்மர் வெகேஷனுக்கு கூட்டிட்டு போயேன். குழந்தை சம்மர் வெகேஷன் கூட்டு போக சொல்றாங்க படி. இல்ல புது இடம் புது மனுஷங்கன்னு போய் பாத்துட்டு வந்தா உனக்கும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல? நீ இப்படி ஏதாச்சும் செலவு இழுத்துட்டு வராம இருந்தாலே என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஹாய் செல்லம், காலேஜ்லாம் எப்படி போகுது? புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களா? செட் ஆயிட்டாங்க லாவா, அதெல்லாம் செட் ஆகி வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நான் கூட புது இடம் பழகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, காலேஜ் படிக்கும் போதே என்ஜாய் எல்லாம் பண்ணிரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையு, அப்புறம் டோட்டல் என்ஜாய்மெண்ட்டும் க்ளோஸ் ஆயிடும். எங்கன்னா என்ஜாய் பண்றது? வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்பாட்ட காசு கேட்டா உன்னை படிக்கதான அமிச்சேன், ஊர் சுத்தறதுக்கு எல்லாம் காசு தர மாட்டேன்னு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு. ஏ தீபி, உனக்கு காசு ஒண்ணா நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு சித்தப்பாவை தொந்தரவு பண்ற? அவரே பாவம் அங்க விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆமா, எவ்வளவு ஒண்ணு ட்ரிப்புக்கு? ஒரு 5000 ரூபாய் கொடுனா போதும். அவ்வளவுதானே? இரு நானே தரேன். வந்துருச்சா பாரு. வந்துருச்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் மைனி. உனக்கு தூக்கம் வந்தா வீட்டுல போய் தூங்குடி, கடையில வந்து தூங்காத. தர்த்ரம் மகாலட்சுமின்னு சொல்லுவேன். இப்போ தாத்ரோன்னு சொல்லி திட்டுறேன்.
கல்யாணம் புதுசுல ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அப்போ நான் பழசாகிட்டேனா? சொல்லு மாமா, நான் பழசாகிட்டேனா? நான் எதார்த்தமா ஏதாச்சும் சொன்னாலும் அது எப்படியாச்சும் சண்டை ஆகிடுறேடி. எப்படி நீ எதார்த்தமா எல்லாம் பேசல, உன் மனசுல இருக்கிறத தான் பேசுற. நீயும் எல்லாம் ஆம்பளைங்க மாதிரிதான். போ, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி எங்களுக்கு புருஷங்க மேல பாசம் அதிகமாயிட்டே போகும். ஆனா புருஷங்களுக்கு பொண்டாட்டி மேல பாசம் கம்மி ஆயிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. அதனாலதான் நீ என்ன பழசாங்கிட்டேன்னு சொல்றேன். யாருடி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? பாரு, இங்க பாருன்னு சொல்றல, உன்னை விட்டா யார்டி என்ன நல்லா பாத்துப்பா? வீட்டையும் கவனிச்சுக்கிற, கடையையும் கவனிச்சுக்கிற, பத்தாததுக்கு என்னையும் கவனிச்சுக்கிற, கடவுள் அனுப்புன தேவதடி நீ. நிஜமா? சத்தியமா? அப்ப நான் பழசெல்லாம் இல்ல, இல்ல புதுசா தானே இருக்கேன். உண்மையை சொல்லவா? நீ பழசாயிட்டதான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாமா தங்கச்சி, என்ன கடை பக்கம் ஆளையே காணோம்? எக்ஸாம்னே, அதான் வர முடியல. ஏற்கனவே கொடுத்த கடலை மிட்டை எல்லாம் வித்துருச்சானே, இல்ல ஏதாச்சும் ரிட்டன் இருக்கா? வித்துருச்சாவா? பறந்துருச்சு. உன் கடலை மிட்டைக்கு ஒருத்தர் ஃபேனாவே ஆயிட்டாரு. நீ எப்ப கடைக்கு வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்க. யாருனே அது? இருமா, நான் ஃபோன் பண்றேன். எனக்கு சொந்தமா 20 ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடலை மிட்டாய் குடுக்கறது வழக்கம். எங்க ஹோட்டலுக்கு இந்த கடலை மிட்டாய் சப்ளை பண்றியாமா? கண்டிப்பா பண்றேனே. எத்தனை பாக்கெட் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் தேவைப்படும். 50 பாக்கெட்டா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, தர முடியுமா? என்னென்ன சொல்றீங்க? கண்டிப்பா தர முடியும். 50 பாக்கெட் கடலை மிட்டாய் விக்கணும்னா 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல கடக்கடையா ஏறி இறங்கணும்னே. இதுல மிட்டாய் வாங்குற சாக்குல தப்பா பாக்குறவங்க, தப்பா பேசுறவங்கள வேற சமாளிக்கணும். நீங்க ஒரே நாள் 50 பாக்கெட் கேக்குறீங்க, கண்டிப்பா தரேன். இதுதாமா வியாபாரம். பொருள் நல்லா இருந்தா போதும், ஆர்டர் உன்ன தேடி வரும். இனிமே நீ கடக்கடையா போய் கடலை மிட்டாய் போகணும்னு அவசியமே இல்ல. ஒழுங்கா இவரோட ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணாலே உனக்கு தேவையான காசு கிடைச்சிரும். கண்டிப்பாக்கா. இங்க பாருமா, வியாபாரம் நல்லாவதுன்னு நம்ம கடைக்கு கடலை மிட்டாய் போடாம விட்டுறாத. இல்ல இல்ல. டிபி, கொஞ்சம் உன் கால் நகுது. ஏ டிபி, கொஞ்சம் நகுந்து தான் உட்காரேன். மைனி, அங்க குப்பையே இல்ல. மைனி, அப்புறமா கூட்டல போங்க. ஒரு பொம்பளை புள்ளிக்கு இவ்ளோ ஆகாது தீபி. போற இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் சொல்லிட்டேன். இங்க மதனி எல்லாம் கையில விளக்கமா தெரித்து கூட்ட போனாலே, ஐயோ மதனி தொடப்பத்தை குடுங்க, நான் கூட்டுறேன். அவங்க கையில இருந்து புடுங்கி செய்வேன் வேலைய. வேலை செய்யலன்னா கூட பரவாயில்ல, இப்படி நகர்ந்து போறது கூட உனக்கு குறையுதா? சொல்லு, என்ன திமுறா என் மேல கை வைக்கிறீங்க? நான் உங்க நாத்தனார், அந்த பயம் இருக்கணும். தேவையில்லாம என்கிட்ட பகச்சுக்கிட்டீங்க, அப்புறம் வலுவா ஃபீல் பண்ணுவீங்க. ஜாக்கிரத. ஹே, என்ன மிரட்டற? என்ன வலுவா ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு மேடம் அப்படி என்ன வச்சிருக்கீங்க? காட்டுங்க பாப்போம். இங்க பாருங்க. இது எப்படி வீடியோ எடுத்தேன்? அதான் டிபி ஸ்பெஷல். இந்த வீடியோவை உங்க மாமியார், அதாவது எங்க பெரியம்மா காமிச்சா எப்படி இருக்கும்? ஏ மகன் யாடி கால விழ வச்ச அப்படின்னு எங்க பெரியம்மா, அதாவது உங்க மாமியார் உங்களை உண்டில அனுப்பிட மாட்டாங்க. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குட்டி சாத்தானா? எப்படி அனுப்பவா எங்க பெரியம்மாவுக்கு? அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் கொஞ்ச நாமே. அதுவா? அதான் எடிட் பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? இதுதான் கோழி மூட்டை விடுறதுக்கு வசதியா இருக்கும். தீபி தீபி, இந்த வீடியோவை டெலிட் பண்ணுடி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி. இல்லைன்னா தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும். ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதை நான் டெலிட் பண்றதும் பண்ணாததும் இனிமே நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அக்கா, இது வரைக்கும் நீங்கதான் எல்லாரும் மிரட்டிட்டு இருந்தீங்க, உங்களை மிரட்டி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இது வரைக்கும் மாமா தான் உன்ன அடிச்சிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்கிட்ட அடி வாங்காதப்போ. என்னையா மிரட்டிட்டு போற? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது.
சீக்கிரம் பாப்ப இந்த ஷாலினி யாருன்னு. சூப்பர் கா, சூப்பர் கா, இதாங்க ரிவெஞ்ச். இனிமே தான் ஷாலினி சோர்ஸ்ல சூடு பிடிக்க போகுது. வேலை செய்யறானா வேலை செய்யற மாதிரி பாவல கட்டுறியா? ஒழுங்க செய். சரிண்ணே. மாமா, பாதி வேலையை நான் முடிச்சிட்டேன், மீதி வேலையை நீ பாத்துக்கோ. நான் வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏ ஓனரம்மா, என்ன நைஸா என் தலையில வேலையை கட்டி விட்டு போக பாக்குறியா? ஆமா, நான் கடையில பூந்துகிட்டு இருந்தா யார் சோறு குழம்பு பாக்குறதா? இன்னைக்கு ஒண்ணும் நீ சோறு குழம்பு பாக்க தேவையில்ல. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இன்னைக்காச்சும் அக்கா சமையல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. என்ன பண்ண போறியா? வேற என்ன, நம்ம குக்கர் ஆப் தான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்றேன். ஒரு ஃபுல் மீல்ஸ் மாமா, அது போதுமா? ஆர்டர் போட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஹலோ சார், ஃபுட் டெலிவரி சார். நன்றிண்ணே. அதுக்குள்ள வந்துருச்சா? ஏங்க, ஆர்டர் பண்ண 1.5 மணி நேரத்துல எப்படிங்க கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இது எல்லாத்தையும் செய்ய முடியும்? இது எல்லாத்தையும் நான் செய்யணும்னா குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். ஆனா நீங்க எப்படி இதெல்லாத்தையும் 1.5 மணி நேரத்துல ரெடி பண்ணி டெலிவரியே பண்றீங்க? இது உண்மையாவே ஹோம் கிச்சன்ல இருந்து வர ஃபுட் தானா, இல்ல ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? ஏய் மேடம், நீங்க டவுட்டே பட தேவையில்ல. இது முழுக்க முழுக்க நம்ம ஹோம் கிச்சன்ல இருந்து வர ஃபுட் தான். குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் நம்ம குக்கர் அப்ல இருக்காங்க. அதனால தான் ஹெல்த்தியான வீட்டு சாப்பாடு எல்லாம் டைமுக்கு டெலிவரி பண்ண முடியும். உங்க குக்கர் அப்ல இருக்கிற ஃபிளாஷ் டெலிவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 45 மினிட்ஸ்ல ஹெல்த்தியான வீட்டு சாப்பாடு உங்களுக்கு தேடி வரும். அப்படியா? டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சா? பசிக்குதுடி, சாப்பிடுவோமா? தேங்க் யூ சார். நன்றி சார். Hi Kannan, how are you? Hey! Hi a friend, I'm fine. What about you? Good da. கொஞ்சம் இந்த சாமான்களை போட்டு கொடுக்கறீங்களா please? ஒரு 2 minutes wait பண்றீங்களா? போய் டக்குன்னு போட்டு வந்துறேன். ஒண்ணு அவசரம் இல்ல கண்ணன், நீங்க பொறுமையாவே போட்டு கொடுங்க. அப்ப ஒரு 1 hour wait பண்றீங்களா? நான் கண்ணன் நீங்க போடு. சரி இருக்க, நான் வந்துறேன். எங்க பார்க்கறா? இப்படி வச்சுக்கணுவாங்க பாக்குற பேரு. ஏங்க, ஏங்க, உங்களை தான். என்னங்க, ஏதாவது சொன்னீங்களா? ஏதாவது சொன்னீங்களா? சரிதான், உங்களைதான். ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க வேலைய பாருங்க. இந்தாங்க ஃப்ரெண்ட், எல்லா ஜாமானும் போட்டாச்சு, ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு கண்ணன் செக்லாம் பண்ணிக்கிட்டு? உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கண்ணன், போன தடவை உங்ககிட்ட மொபைல் நம்பர் கேட்டேன், போன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவீங்கல்ல? வரங்க. என்னடி, எதுக்கடி தள்ளி விடுற எல்லா பொருளையும்? கையே தெரியாம பட்டுருச்சு. ஏங்க, யாருங்க அந்த பொம்பளை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? என்னது பொம்பளையா? கடைக்கு ஜாமா வாங்க வந்தா ஜாமா வாங்குற வேலையை மட்டும் பாக்கணும், கொண்ட கொண்ட வேலையெல்லாம் பாக்க கூடாது. ஒரு நிமிஷம், நான் என்ன வேலை பார்த்தேன்? எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு பாக்குறியா? அப்படி வழியிற குழையிற என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்ணன். நான் வரேன். அங்க ஃப்ரெண்ட், ஜாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க, காசாச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்றேன். பண்ணுவா, பண்ணுவே. வெளக்கமா பிஞ்சுக்கும். யார் மாமா இவ? பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கா? இவகிட்ட பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டி பிடிக்கலனா பிடிக்கல? ஏன் என்னன்னு காரணம் சொன்னா பேசாம இருப்பியா? ஏய், அவங்க நம்ம கஸ்டமர் டி, இப்படி சிரிச்சு பேசினா தான் நாளை பின்ன கடைக்கு வருவாங்க. அப்பேர்பட்ட வியாபாரமே தேவையில்லைன்னு சொல்றேன். இந்த செலவு வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா, வரமை நீ வரண்ணா. எதிபி
நீ காலேஜ் தானே போற? அப்ப எதுக்கு இவ்ளோ லிப்ஸ்டிக் போட்டு போற? இவ்ளோ மேக்கப் போட்டாதான் அவங்க உன்ன காலேஜ்க்குள்ள விடுவாங்களா என்ன? ஏய், என்னடி கேள்வி இது? லிப்ஸ்டிக் போட்டு போனா காலேஜ்ல விட மாட்டாங்களா என்ன? பொம்பளப் புள்ளனா கொஞ்சமாச்சு மேக்கப் போட்டு போணும். அப்பதான் ஒரு நாலு பேர் மதிப்பாங்க. ஏமா நீ லிப்ஸ்டிக் நல்லா இல்லையா? நல்லா இல்ல, கன்றாவியா இருக்கு. மைனி, இது உங்க லிப்ஸ்டிக் தான் மைனி? உங்க கபோர்ட்ல இருந்தா நான் எடுத்தேன். ஏன் மைனி நல்லா அழகு லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி எங்க அண்ணன் காசை வேஸ்ட் பண்றீங்க? இனிமேலாச்சும் நல்லதா வாங்கி வைங்க, அப்பதான் நானும் யூஸ் பண்ண முடியும். சரியா? நான் வரேன், பாத்து போயிட்டோமா. சொல்லிட்டேன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.